தலைப்புச் செய்திகள். 2030 ஆண்டுக்குள் ஆளில்லா விமான உற்பத்தியில் இந்தியா சர்வதேச மையமாக திகழும் மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. நாடு முழுவதும் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் 404 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய இணையதளம் இன்று தொடங்கி வைத்தார் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ். உச்சநீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரவிக்குமார், சுந்தரேஷ் உட்பட 9 பேர் நியமனம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவிப்பு. பிஇ உள்ளிட்ட தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். தமிழகத்தில் புதிதாக 10 கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க கவிமணி விருது வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். புதுச்சேரி அரசின் வரியில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி.